இன்னைக்கு முதலாவதாக நான் ஒரு வசனத்தை வாசித்து அதற்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:1 வசனத்தில், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வசனத்தை வாசித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த ஏவாள் 2 கர்த்தரை பற்றி பேசுகிறாங்க. அதாவது 4:1 பேசுகிறாங்க. அதே மாதிரி 4 முடியும் போதும் சேத்துக்கு அவங்க ஒரு பேர் வைக்கும் போது, கர்த்தர் எனக்கு இன்னொரு மகனை கொடுத்தார், ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு மகனை கொடுத்தார் என்று அவளுக்கு சேத் என்று பேரிட்டாள் இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆண்டவரை பற்றி ஏவாள் 2 பேசுகிறாங்க, ஆனால் ஒரு இடத்துல கூட ஆதாம் பேசினார் அப்படின்னு அங்கே இல்லை. இந்த ஏவாள் பேசின அந்த மிக முக்கியமான வார்த்தையை கவனிங்க. அந்த இடத்துல அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க? நிறைய பேர் ஏவாளை குறித்து ரொம்ப தரக்குறைவாக பேசினவங்களாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்கள பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசினவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அதையும் காட்டிலும் காயினை பற்றி சொல்லும்பொழுது ஏவாளுக்கும் பிசாசுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. ஒன்று அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசு தள்ளப்பட்ட தூதனுடைய பிரிவை சார்ந்தவன். அவனுக்கு வந்து சரீரத்தில் மனுஷனோட கூட இணையக்கூடியதான எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஏவாளோட கூட இணைந்தான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து வேதத்தின்படி ஒத்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தேவ தூதர்களைப் போல இருப்போம்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷியோட பிசாசு இணைவது என்பது கூடாத காரியம். ஆனால் இன்னொன்று நடக்கும், என்ன சொல்லுவாங்கன்னா, பிசாசு யாருக்குள்ளேயாவது புகுந்து அந்த மனுஷன் வழியாக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி நேரடியாக இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி இருக்கட்டும். அப்போ இந்த அம்மா இந்த இடத்துல தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்களேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஆழமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இந்த ஏவாள் முதல் பெண், இந்த அம்மாவுக்கு முன்னாடி யாருமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மா கூட உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ தான் முதல் குழந்தை அந்த அம்மா பிரசவிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு 3-4 உங்களுக்கு தெரியும், கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வயிறெல்லாம் பெருசாக தொடங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், சரீரத்தில் மாற்றங்கள் வரும். அப்பொழுது வந்து இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது ஏவாளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கவனிச்சு பாருங்க. இப்போ ஆதாமுக்கு எந்த மாற்றமும் இல்லை, திடீர்னு இந்த அம்மாவுக்கு ஒரு 3-4 சரீரத்தில் மாற்றம் வருது, வயிறு வீங்க தொடங்குது, அப்புறம் வாந்தி வர மாதிரி இருக்குது, மயக்கம் வருது, இதெல்லாம் நடக்குது. இப்படி நடக்கும்போது இந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னா, ஒருவேளை பழம் நாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம், ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு புசிக்கும் நாளிலே சாவே சாவாயின்னு. இப்போ இந்த சாவுங்கிறது இதானா ஏன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணம் என்பது அவங்களுக்கு பார்க்காத ஒன்று, அவங்க டிசைனுக்கு தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி யாரோ மரணம் எப்படி இருக்கும், மரணம் வந்தால் மனுஷன் என்ன ஆவான், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஏவாளுடைய மனநிலை, நான் மரணிக்க போகிறேனோ, இதுக்கு பேர் தான் மரணமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டிப்ரெஷன் உச்சத்தில் இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க, இப்போவே ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறவங்க டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு டாக்டர். அதனால் அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, வாக்கிங் கூப்பிட்டு போங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்போ யார் சொல்லியிருப்பா ஏவாளுக்கு? இந்த இந்த இதை யார் அங்கே சொல்லியிருப்பாங்க? அடுத்து 5-6 ஆகும்போது அந்த அம்மாவுக்கு இன்னும் வயிறு பெருசாக தொடங்கும். இப்போ அந்த அம்மா என்ன நினைக்கும், போக போக என் வயிறு பெருசாகிட்டே போதே, சரீரத்தில் எல்லா மாற்றமும் வருதே, அப்போ இதற்கு பேர் தான் மரணம், நான் சாக போகிறேன் போல, ஐயோ எனக்கு மரணம் வரப்போகுது. இப்போவே தலைப்பிரசவம் என்பதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மரணத்து திருப்பி பிறக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக உயிர் போய் உயிர் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் தன் உலகத்திலேயே அவள் வாழ்நாள்லேயே அதிகபட்சமான பெயின் எங்கே தாங்குறானா, அந்த பிரசவ வேதனை தானாமா. அந்த பெயினை ஒரு பெண் தாங்கிட்டானா எந்த பெயினையும் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஏவாள் அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வராங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, இல்லை இல்லை இது கர்ப்பந்தான், நீ கவலைப்படாத, இது உனக்கு மரணத்துக்கு ஏதுவானதல்ல, நீ ஒரு குமாரனை பெறப்போற அப்படின்னு இவளுக்கு சொல்றது யார்? இந்த மாதிரி சொல்லி யாரால கொடுக்க முடியும்? அடுத்து அந்த 9 வரும்போது இந்த சூழ்நிலைகளில் அவள் பிள்ளையை பெற்றெடுக்கணும். அப்போ அவள் சரீரம் முழுவதுமாக மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில அம்மாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதடு முகம் எல்லாம் வீங்கி போதும். இப்போல்லாம் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொரு 3 ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறாங்க, 6 ஒரு டெஸ்ட்டு ஸ்கேனு அப்படிலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 50 முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒவ்வொரு 3 ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் டாக்டரை வச்சுக்கிறாங்க, ரெகுலர் செக்கப்புக்கு போகிறாங்க, ஒன்று அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு இவ்வளோத்தையும் பார்த்தது யார்? பிரசவத்தை. ரெண்டாவது அதையும் தாண்டி குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வெளியே வரப்போது உயிர் போய் உயிர் வரும், இந்த குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தது யார்? அந்த குழந்தையை வெளியே எடுத்து தொப்புள் கொடியை அறுத்தது யார்? ஆதாமுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், ஆதாம் ஒரு தோட்டக்காரர் மட்டுமே, அவர் வந்து தோட்டத்தை பண்படுத்த தான் கொண்டு வரப்பட்டார். இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி தொப்புள் கொடி அறுக்கிறது, ஏன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொப்புள் கொடி அறுக்கலை, அப்படி ஒன்றே கிடையாது. அவங்க சிருஷ்டிப்பு கிரியேஷன் இது பெற்றெடுக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த தொப்புள் கொடியை ஒருத்தர் அறுக்கணும். இது யார் அறுத்துருப்பா? இது யார் சொல்லி கொடுத்துருப்பா?
இந்த 9-10 மாதம் அளவும் ஏவாளோடு கூட இருந்து அவளை ஆற்றி தேற்றி பயப்பட வேணாம்னு சொல்லி அவளை இந்த மட்டுமாக கொண்டு வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் கூட இருந்து அந்த பிள்ளையை எடுத்து தொப்புள் கொடி அறுத்து இவ்வளவு வேலைகளையும் யார் செய்திருப்பான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வேலையை கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாரும் அங்கே செய்திருக்கவே முடியாது. காரணம், வேற யாருமே அங்கே கிடையாது. ஏவாளுக்கு தாயும் கிடையாது. ஏவாளுக்கு தான் அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளே வருது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு வேலையும் அவளுக்கு சொல்லி கொடுத்து செய்ய வேண்டியது யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அதனால தான் அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். அந்த ஒரு வருஷமும் கர்த்தர் கூட இருந்து தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்திருக்கிறார். எல்லாருமே நினைக்கிறாங்க, என்னமோ ஆண்டவருக்கும் ஏவாளுக்கும் பயங்கர டக் ஆஃப் வார் நடக்குது, ஏவாளை கர்த்தர் வெறுத்துட்டாரு அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏவாளை கர்த்தர் ஒருபோதும் அங்கே சபிக்கவே இல்லை. பழம் சாப்பிட்ட பிறகு கேட்கிறாரு, பழம் சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. அடுத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உன் பிரசவ காலத்தில் உன் வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அதுவும் எதுக்காக? அந்த வேதனை தான் மிக முக்கியமானது. இப்போ கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அவங்க கேட்குற கேள்வி என்ன? பெயின் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெயின் வந்தால் தான் ஹாஸ்பிட்டல்லே அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ பெயின் என்பது என்ன? இன்றைக்கும் இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பெயின் இஸ் அ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வலி நமக்கு தேவையானது. வலி இல்லாமல் இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு கட்டி வலி இல்லாமல் இருந்தால் ஆபத்து, வலியோடு இருந்தால் ஆபத்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏவாளுக்கு அந்த இடத்துல கர்த்தர் சாபத்தை கொடுக்கல, அவளுக்கு அந்த தேவையான பலனை உண்டாக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதான ஒரு வலியை தன் கொடுத்துருக்கிறார். அந்த ஏவாளை பத்திரமாய் பார்த்துருக்கிறார். அந்த முதல் பிள்ளை பெரும் அளவும். அதனால தான் நம்ம தைரியமாக சொல்கிறாங்க, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்று. எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன? காயின் வந்து பிசாசின் மகனாக இருந்தான், அவன் வந்து பிசாசுக்குரிய செஞ்சான் இருக்கலாம். ஏன் யூதாசை பார்த்து வேதம் சொல்லுது கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லுது, பிசாசுடைய பையன். அப்போ யூதாஸ் அம்மாவுக்கும் பிசாசுக்கும் பிறந்தவன் தான் யூதாஸா? அப்படி அல்ல. அதற்கு பிறகு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான், அவனுடைய பிள்ளையாகக்கூடிய அளவுக்கு தன்னை பிசாசுக்கு அவன் கீழ்படுத்துகிறான். அப்படித்தான் காயினும் கூட. ஏவாளுக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு அந்த அன்பு நான் சொல்ல வந்த காரியமே அதுதான். நாம் என்ன பாவம் செய்திருந்தாலும் கூட அந்த தகப்பனின் அன்பு மட்டும் ஒரு நாளும் மாறாது. அந்த அம்மா பழம் சாப்பிட்டாங்க, அந்த சந்ததியை ஒரு ஒரு மனித சமுதாயமே கெட்டு போச்சு, உலகத்தில் சாபம் வந்துருச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா விட்டு கொடுக்காம அந்த பிள்ளை பெருமளவும் கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு பின்னாடி ஒரு வருஷம் அந்த அம்மா காடோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், தேவனோடு கூட அவங்களுக்கு இருந்ததான அந்த உறவு, இல்லைன்னா சொல்ல முடியாது. பாருங்களேன், நான் கஷ்டப்பட்டு ஒரு குமாரனை பெற்றேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, வேதனையோடு கூட உன்னை பெற்றேன் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த அம்மா சொல்ற வார்த்தையை பாருங்க, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். இப்போ சொல்றேன், சகோதரிமார்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு யாரும் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன், அனாதையை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒருவேளை அவருக்கு விரோதமான பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து மீண்டும் உன்னை மகளாக மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தயாராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பின் ரூபமானவர். அவர் 70 தடவை மனுஷனை மன்னிக்க சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் அவர் 7000 தடவை நம்மளை மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அனாதையாக ஒரு கைவிடப்பட்டவர்களாக யாரும் இல்லாத சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தாயாரினுடைய சாட்சியை தெரியும். அந்த தாயார் ஒரு தவறான மனிதனை நம்பிவிட்டாங்க, திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த மனிதன் அந்த அம்மாவை கைவிட்டுட்டாரு. அந்த கர்ப்பவதியாக இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க யாரும் கிடையாது. அந்த அம்மா வந்து லட்சாதிபதி, கோடீஸ்வரி. ஆனால் இப்படி ஒரு தவறான மனிதனோடு கூட வந்தபடினாலே குடும்பம் அவங்களை ஒதுக்கி வச்சிருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பிறக்க போனாங்க. பார்த்துக்க யாருமே கிடையாது, தனித்து இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு சோடா குடிக்கிறதுக்கு 15 காசு 20 காசாமா? அந்த சூழ்நிலையில் சோடா வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லையாமா? தனித்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பக்கத்து பெட்டுக்காரங்கிட்ட கேட்பாங்களாமா, எனக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த தாயாரையும் நேசித்து அவரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவருடைய பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இனி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? யாரும் மற்ற அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய, ஒருவேளை நாம் அவருக்கு கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்க முடியாது, தாய் தகப்பனை ஏமாற்றி விட்டு ஒருவேளை நீ வந்திருக்கலாம், நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம், நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தை திரும்ப, அவர் உனக்கு ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தேவனாக இருந்து முடிவு பரியந்தம் உன்னை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னொரு துணிக்கையில் நான் உங்களை சந்திக்கிறேன்.